வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வுட்டன் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷ்ணுவுடைய அதாவது பெருமாளுடைய அவதாரங்களை மிக மிக போற்றுவதற்குரிய அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்ம அவதாரம் உருவாகிறதுக்கு காரணமாக எப்படிலாம் இந்த கதை போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலுக்குள்ளே எந்த ஒரு கோயில்னாலும் சரி, அம்மன் கோயில், சிவன் கோயில், விஷ்ணு கோயில், நம்ம உள்ளே போகிறப்ப துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சைடில் நிற்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்தந்த கோயிலில் வந்து சுவாமியுடைய வாசலில் காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்க. இந்த துவார பாலகர்கள், இந்த துவார பாலகருக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிவனுடைய துவார பாலகர்களுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. அதே மாதிரி அம்பிகை கோயில் இருக்கவங்களுக்கும் துவார பாலகி, அவங்களுக்கு வேறு பேர் இருக்குது. இப்போ விஷ்ணு கோயில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜெயன் விஜயன் அப்படின்ற இவங்களுடைய பெயர். இந்த ஜெயன் விஜயன் இவங்க ரெண்டு பேரும் வந்து விஷ்ணு மேலே அதிகமான அன்பு கடந்த பக்தி கொண்டவங்க. இருந்தாலும் காலப்போக்கில் அவங்க வந்து வைகுண்டத்தை காவல் புரிகிறப்ப அவங்களுக்கு மனதுக்குள்ள ஆணவம் ஏற்படுது. என்னன்னா, நம்மளும் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்ற ஒரு ஆணவம் ஏற்படுறப்போ, இதனால் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளை பார்க்க வரணும், வைகுண்டம் தேடி வரவங்களை வந்து அவமதிச்சாங்க. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, சனகாதி முனிவர்கள், அதாவது நான்கு பேர் சனகாதி முனிவர்கள், இவங்க வந்து வைகுண்டத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ வந்து விஷ்ணுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இவங்க வந்து பார்த்திங்கன்னா, பெருமாளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்பவும் அது இல்லாமல் அவங்க வந்து சின்ன சின்னவங்களாக ஆள் வந்து குட்டையாக இருப்பாங்க சனகாதி முனிவர்கள். அவங்கள ஏளனம் செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து சனகாதி முனிவர்கள் வந்து சாபம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, வைகுண்டத்தை விட்டு மனித பூலோகத்துக்கு போய் ஏழு ஜென்மம் மனிதர்களாக பிறந்து துன்பங்களை அனுபவித்து பெருமாள் மீது பக்தி செலுத்தி மறுபடியும் நீங்கள் வைகுண்டம் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாங்க, அதாவது சாபம் கொடுத்துறாங்க. ஆனால் இது வந்து பெருமாளுக்கு தெரிய போகிறோன்னே, பெருமாள் வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாரு, இந்த வரத்தை வந்து இந்த சாபத்தை வந்து மாற்றி உங்களுக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே, இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஜெயன் விஜயன் வந்து தான் செய்த தவறை வருந்துறப்போ, இவங்க சனகாதி முனிவர்கள் இன்னொரு பரிகாரம் சொல்கிறாங்க. ஏழு ஜென்மம் நல்லவர்களாக இருந்து விஷ்ணுவை வழிபட்டு ஏழாவது ஜென்மத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அடையணும், அது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா மூன்று ஜென்மங்கள் கெட்ட குணம் கொண்ட மனிதராக பிறந்து விஷ்ணுவின் கையாலேயே நீங்கள் வதம் செய்யப்பட்டு, அதாவது கொல்லப்பட்டு மறுபடியும் வைகுண்டம் வந்து அடையணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயனும் விஜயனும் அதாவது துவாரபாலகர் இருவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை வருட இத்தனை ஏழு ஜென்மங்கள் வரைக்கும் நம்ம பெருமாளை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்றதுனால, நாங்கள் மூன்று ஜென்மங்களாக அசுரர்களாகவே பிறந்து விஷ்ணுவினோட கையால் அழிந்து நாங்கள் வந்து மறுபடியும் வைகுண்டமே வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படி துவார பாலகர்களில் இந்த இன்னொரு அந்த இரண்டாவது ஜென்மத்து தான் இந்த இரண்ய கசுபாக, அதாவது இரண்ய கசுபாக, அதாவது நரசிம்ம அவதாரத்துக்கு காரணமான இந்த கதை வந்து தொடங்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இரண்ய கசுபு இவன் தான் வந்து நான் ஒரு அரக்கனாக பிறக்கிறான் அப்படின், இந்த இரண்ய கசுப வதம் பண்ணுறதுக்காக தான் நரசிம்ம அவதாரமே எடுக்கப்பட்டது. இந்த நரசிம்ம அவதாரத்தோட மிக உகந்த ஒரு உன்னதமான கருத்து என்னென்னா, பக்தனுக்காக நொடி பொழுதில் இறைவன் தோன்றிய அவதாரம். அதாவது இறைவன் வந்து எங்கும் எதிலும் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகவே எடுக்கப்பட்ட அவதாரமாக இதை சொல்லப்படுறது. அவருடைய உன்னதமான அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம், விஷ்ணுவுடைய நான்காவது அவதாரமாக இது சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா, இந்த இரண்ய கசுபு வந்து பிரம்மதேவனை நோக்கி தவம் பண்ணுறான். அவன் ரொம்ப காலம் தவம் பண்ணனால் அந்த தவத்துக்கு மெச்சி பிரம்மதேவர் வந்து அவனுக்கு வரம் கொடுக்குறாரு. உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி பிரம்மதேவன் தோன்றி கேட்குறப்ப, இந்த இரண்ய கசுபு என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து மிருகத்தாலேயோ மனிதனாலேயோ பறவையாலேயோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா,
பகல்லையோ இரவிலேயோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்தவித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது. இன்னொரு முக்கியமானதுன்னா, நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறான். இது இந்த வரத்துக்கு வந்து பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்றாரு. அப்படி வரம் கொடுத்துட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வரம் கிடைச்சதுனுடைய பயனை வந்து கடவுளே வந்து நம்மளை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தில் இது பண்ணுறான். இதற்கிடையில் இரண்யகசிபுக்கு வந்து ஒரு அவருடைய மனைவிக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த தவம் புரிகிற காலத்தில் தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் எந்தவித தீங்கு நேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரண்யகசிபு என்ன செய்கிறான்னா, நாரத முனிவருடைய குடியில் போயிட்டு இவங்களை தஞ்சமடைய செஞ்சுட்டு இவன் தவம் பண்ண போயிடுறான். ஆனால் நாரத முனிவர் யாருன்னா, என் சதா சர்வகாலமும் ஓம் நமோ நாராயணா 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 அப்படின்ட்டு நாராயணன், அதாவது பெருமாளுடைய திருநாமத்தையே உச்சரித்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படிப்பட்டவருடைய குடிலில் பிரகலாதன் கருவில் இருக்கிறபோது அந்த மந்திரத்தை கேட்டு அவனுக்கு வந்து இறைவன் மீது, அதாவது பெருமாளின் மீது பக்தி அதிகரிச்சிருது. காலப்போக்கில் பிரகலாதனும் பிறந்துடுறான். இரண்யகசிபுவும் தன்னோட வரம் கிடச்சி நாட்டுக்கு வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இரண்யகசிபு என்ன சொல்கிறான்னா, தன்னை தான் கடவுளாக மக்களும் தெய்வங்களும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆனால் பிரகலாதன் வந்து அதை ஒத்துக்க மாட்டார். என்னென்னா, நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான், இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமோ நாராயணா மந்திரத்தை சொல்வார். இந்த இரண்யகசிபு என்ன செய்வான்னா, தான் குழந்தை என்று கூட பார்க்காம எவ்வளோ இன்னல்கள் செய்வான், அவனை கொல்றதுக்கெல்லாம் ஆணையிடுவான். ஆனால் பல இது துன்பங்களுக்கு இடையில் இந்த நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தால் அவர் விஷ்ணு வந்து அவரை காப்பாற்றிடுவார். கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் பிரகலாதனுக்கும் இரண்யகசிபுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு போகும். ஆர்கியூமெண்ட்டில் என்னென்னா, பிரகலாதன்கிட்ட வந்து இரண்யகசிபு கேட்குறான், என்னையும் கும்பிடாமல் இவரையே கும்பிட, இவர் தான் இறைவன் சொல்லி சொல்கிறப்ப இரண்யகசிபு கோபத்தில் கேட்குறான், உன் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பிரகலாதன் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அதாவது தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, தூணிலும் துரும்பிலும் இருக்கிறான்னு சொன்னோன்னே, அப்படின்றப்ப அங்கே அவருடைய அரண்மனையில் ஒரு தூண் இருக்குது. அந்த தூணை வந்து இதில் உன் கடவுள் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தன் கதாயுதத்தால், அதாவது தண்டாயுதத்தால் வந்து அந்த தூணை பிளக்கிறான் இரண்யகசிபு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோரமுகம் கொண்ட, அதாவது உக்ரமுகம் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு அந்த தூண்களை பிளந்து கொண்டு வருகிறார். அதாவது அவருடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உக்ரம். இரண்யகசிபுவை கொல்லணுன்றது ஒரு இது, மனித உடலும் மிருக முகம், அதாவது நரசிம்ம முகமும் கொண்டு விஷ்ணு பகவான் வந்து வானுக்கும் பூமிக்கும் அவ்வளோ உயரம் கொண்ட ஒரு உக்ர முகத்தோடு இந்த தூணை பிளந்து கொண்டு வருகிறார். அப்படி பக்தனுக்காக நொடி பொழுதில் அவதரித்ததான் இந்த நரசிம்ம அவதாரம். அப்படி அவதரித்து இரண்யகசிபு வந்து வதம் செய்கிறார். இரண்யகசிபு கேட்ட வாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிருகத்தாலையும் மனிதனாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது, காலையிலும் இரவிலும் கொல்லப்படக்கூடாது, வீட்டிலும் வெளியிலும் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்டது. இறைவன் வந்து பார்த்திங்கன்னா, நரசிம்ம அவதாரம் கொண்டு மனித, அதாவது மனித உடலும் விலங்கினுடைய முகமாக, அது சிம்மத்தின் முகமாகவும், அதே மாதிரி இரண்யகசிபுவை வந்து பார்த்திங்கன்னா நிலை வாசல் வாசல் படியில் வச்சு கொள்கிறாரு. தன்னுடைய நிகங்களால் கீறி அவனுடைய குடலை எடுத்து தன்னுடைய மாலையாக அணிந்து கொண்டு அந்த மாதிரி இரண்யகசிபுவை வதம் செய்கிறாரு. இதுக்கிடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, தேவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் வந்து நரசிம்ம அவதாரத்தினுடைய உக்ரத்தை பார்த்து பயப்படுறாங்க. பயப்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி தேவிகிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய கணவரை வந்து சாந்தம் படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இவருடைய இந்த அவதாரத்தை பார்க்குறப்ப எனக்கே பயமாக இருக்குது, அவருடைய சாந்தம் எப்போ, அவருடைய உக்ரம் தனி எப்போ தனியுமோ அப்போ தனியட்டும், நான் எதுவும் அவர்கிட்ட போய் நான் நிற்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க. ஆனால் பிரகலாதன் வந்து இந்த நரசிம்ம அவதாரத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி பயமும் இருக்குது, அவள் ஒரு பிஞ்சு குழந்தனால அந்த பயத்தோடையும் பக்தியும் சேர்ந்துருக்கிறனால நரசிம்மராவரை பார்க்குறப்ப வந்து அவருடைய உக்ரம் தணிஞ்சு பிரகலாதன் எடுத்து தன்னுடைய மடையில் அமர்த்தி கொண்டு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, பிரகலாதன் சொல்கிறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு
அந்த வரத்தை கேட்குறான். எப்படின்னா, என்னுடைய தந்தை வந்து வைகுண்ட பதவி அடைய வேணும், அவர் செஞ்ச பாவங்கள்லாம் தொலைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நரசிம்மர் புன்முறுவலோட சொல்கிறாரு, நல்ல குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர் கெட்டவங்களாகவே இருந்தாலுமே அவங்க வந்து வைகுண்டத்துக்கு தான் வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுக்குறாரு. இதுதான் இந்த நரசிம்ம அவதாரத்தோட முக்கியமான ஒன்று. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரமாக சொல்லப்படுது. நரசிம்மரை வழிபடுறவங்களுக்கு எதிரிகள், பில்லி சூனியம், செய்வினைகள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு காரியம் தடைபடாமல் இருக்கிறதுனா தடைபடுதுன்னா அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிங்கிறக்கூடிய வல்லமை அந்த நரசிம்மருக்கு இருக்குது. இதுதான் நரசிம்மருடைய வரலாறு. அதே இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு இடத்துல பிளான் பண்ணாங்க. அந்த இடம் என்ன, அந்த கோவில் எங்கே இருக்குது, அதோட அற்புதம் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.